உமா விருந்த நம்ம சேனலுக்கு வெல்கம் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் பஜ்ஜி பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை சாப்பிட்ருப்பீங்க, பஜ்ஜி சாப்பிட்ருப்பீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பூ முக்கால்வாசி எல்லாத்துக்கும் க்ளீன் பண்ண தெரியும், அந்த நாரில் எடுக்கிறது தெரியும். தெரியாதவங்களுக்காக ஒரு ரெண்டு பூ மட்டும் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த லீஃப் மாதிரி, அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடணுங்க. அதை எடுத்துட்டு ரெண்டாவது உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நரம்பு மாதிரி ஒன்று ரொம்ப ஹார்டாக இருக்குங்க, அது வந்து வேகவும் வேகாது. அந்த போர்ஷனையும் நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு வாழைப்பூ நம்ம எவ்வளோ பஜ்ஜி போட போகிறோமோ அது எல்லாத்தையும் எடுத்து இங்கே வச்சிடணுங்க. இந்த ரெண்டு பார்ட்டியும் நம்ம வந்து எடுத்துடணும் வாழைப்பூலேருந்து. பாருங்கள், நம்ம வாழைப்பூ எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி வந்து இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ வாழைப்பூ பஜ்ஜிக்கு நமக்கு மாவுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேங்க, சீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், வரமிளகா காரத்துக்குங்க, அதுக்கப்புறம் வந்து தோசை மாவு வந்து நான் ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேங்க. நீங்கள் தோசை மாவு எடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அரிசி மாவு ஒரு ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம சோடா உப்பு எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க, இதுலேயே வந்து ரொம்ப சூப்பராக வருங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து மாவு வந்து ரொம்ப புளிச்சு மாவு எடுத்துடாதீங்க, கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷான மாவாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ சீரகம், வரமிளகா, கருவேப்பில் இந்த மூணையும் வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஜாருக்கு ரொம்ப பத்தாது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கடலமாவு கூட சேர்த்து இந்த மூணையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் மாவை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம வந்து சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளுங்க. உங்களுக்கு சோம்பு பிடிக்கும் அப்படின்னா சோம்பு கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணி வச்சாச்சுங்க. இதை வந்து இனி வந்து நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம பஜ்ஜி போட வேண்டியதாங்க. கடல மாவை ஆட் பண்ணியாச்சுங்க, அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா சீரகம், வரமிளகா, அதையும் ஆட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம வந்து தோசை மாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. மாவு வந்து இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்புறம் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிரும், அதனால் இந்தளவுக்கு போதுங்க தண்ணி. இனி வந்து நம்ம சூட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, நம்ம இனி வந்து பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். டிப் பண்ணி நீங்கள் எண்ணெயில் போட வேண்டியதுதான். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, அப்புறம் வேகாது. கரெக்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுட்டுக்கலாம். வெறும் தோசை மாவும் கடல மாவும் தாங்க, ஆனால் எப்படி நல்லா புசுன்னு வருதுன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இனி வந்து கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாங்க. ஒரு சைடு வெந்துருச்சு, லைட்டாக இனி சவந்ததுன்னா நம்ம எடுத்துடலாங்க. நம்மளுடைய பஜ்ஜி ரெடி. சூப்பரான வாழைப்பூ பஜ்ஜி தயாராகிடுச்சுங்க. வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உமா விருந்தகம் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே கிடைக்கும். தேங்க்யூ.